என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு நம்மளுடைய லென்ஸ் நிகழ்ச்சியில உங்க கேள்விகளும் இடம்பெறணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்க பேர் அண்ட் ஊரோட உங்க கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணுங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போலாம். என்னமா முதல் கேள்வி? சார், சுயம் வரம் வெற்றி படமா அண்ட் இப்போ உள்ள நடிகர் நடிகைகளை வச்சு அந்த படத்தை மீண்டும் எடுத்தா வெற்றி பெறுமான்னு கோபையில இருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. சுயம் வரம் திரைப்படம் வெளியான காலகட்டத்திலேயே வெற்றி படமாக அமையல, அதனால் அந்த படத்தை திரும்ப எடுக்கிறதுக்கு இப்போதுள்ள இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் யாரும் துணிய மாட்டார்கள் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. சார், சமீபத்துல கேப்டனை எப்போ பார்த்தீங்க, அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கன்னு கோபையில இருந்து பஞ்சாப கேசன் சுரேஷ் கேட்டிருக்காங்க. நான் விஜயகாந்தை சந்தித்து 3 வருடங்களுக்கு மேலாகிறது. 3 வருடங்களுக்கு முன்னால் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அப்போ சந்தித்தேன். சமீபத்தில் நான் அவரை சந்திக்கவில்லை. சார், பீம்சிங் டைரக்ட் பண்ண பழனி திரைப்படத்தில் 4 சகோதரர்களில் மூவர் முத்துராமன், SSR அண்ட் சிவாஜி கணேசன், 4வதாக நடித்த நடிகர் யாருன்னு திருமலை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. பீம்சிங்குடைய இயக்கத்திலே உருவான பழனி திரைப்படத்திலே நடிகர்களும் சிவாஜி கணேசன், SS ராஜேந்திரன், முத்துராமன் ஆகியோரோடு நடித்த இன்னொரு நடிகருடைய பெயர் ஸ்ரீராம். மர்மவீரன் என்ற படத்தை தயாரித்தவர் அவர். அந்த படத்தில் அவர் தான் கதாநாயகன். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தது வைஜெயந்தி மாலா. அந்த படத்தில் ஸ்ரீராமோடு இருந்த நட்பின் காரணமாக சிவாஜி, ஜெமினி ஆகியோரெல்லாம் கூட கௌரவ வேடங்களில் நடித்திருந்தார்கள். சார், சர்வைவர் சீசன் 1 ஹிட்டா அண்ட் சீசன் 2 வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு UKலேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சர்வைவர் 1 நிகழ்ச்சி வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தால் இத்தனை காலம் அதை விட்டு வச்சிருப்பாங்களா? இதற்குள்ளாக சீசன் 2 ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்களா என்ன? அசுரன் கர்ணன் வெற்றி படத்தை கொடுத்த தனுஷ் வாத்தி படத்துடைய கதையை கேட்காமலே நடிச்சிட்டாரா? அந்த படத்துடைய தோல்விக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ஆதினக்குடியிலிருந்து ராணா கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். வாத்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு அதை சொல்ல முடியாது. அதே பாணியில் பல கதைகள் தமிழிலேயே ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்ற காரணத்தினால தான் ரசிகர்களே அந்த படம் ஈர்க்கலை. எல்லா நடிகர்களும் ஒரு காலகட்டத்தில் இது போன்ற தவறுகளை செய்வது சகஜம்தான். என்ன தான் கதை தேர்வில் அவர்கள் தீவிர கவனம் செலுத்தினாலும் சில சந்தர்ப்பங்களில் இதுபோன்று தவறான படங்கள் அமைவதுண்டு. சார், திரைத்துறையிலிருந்து வெற்றி பெற்றவங்க எக்ஸாம்பிள் சிவகுமார், SA சந்திரசேகர், தியாகராஜன் போன்றோர் ஏன் தன்னுடைய வாரிசுகள் திரைத்துறையில் வரதை விரும்புறது இல்லைன்னு குஹன் கேட்டிருக்காங்க. சிவகுமார் இந்த சினிமாவிலே ஒரு நிலையான இடத்தை பிடிப்பதற்கு எந்த அளவெல்லாம் போராட வேண்டியிருந்தது, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படி ஒரு கஷ்டத்தை அவர் பட்ட காரணத்தினால் தான் தன்னுடைய மகன்கள் சினிமாவுக்கு வர அவர் விரும்பலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நடிகனாக சிவகுமார் அப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் சந்தித்து விட்டு சினிமாவில் முன்னேறினார்னா, ஒரு இயக்குனராக ஏறக்குறைய சிவகுமார் சந்தித்த போராட்டங்களை சந்தித்தவர் தான் SA சந்திரசேகர். அதன் காரணமாக தான் சினிமாவுக்குள்ளே தன் மகன் வர வேண்டாம் என்று அவரும் நினைத்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சார், தமிழ்நாட்டில் பிறந்த கன்னட சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமாருக்கு தமிழ் சினிமா வாய்ப்பு கொடுக்காததுனால தான் கன்னட திரையுலகத்துக்கு போனாரான முகமது கேட்டிருக்காங்க. ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே கன்னட நாடகங்களில் தான் அவர் நடிச்சிட்டு இருந்தார். குப்பி வீரண்ணாவுடைய பேடர கண்ணப்பா என்ற நாடகத்திலே அவர் நடித்ததன் காரணமாக தான் திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. பேடர கண்ணப்பாவை திரைப்படமாக எடுப்பது அப்படின்ற முடிவுக்கு வந்தவுடனே அந்த வேடத்தில் நடிப்பதற்காக ஒரு நடிகரை தேடிக்கொண்டிருந்தால் அப்போ குப்பி வீரண்ணா தான் நம்ம நாடகத்தில் நடிக்கிறவரையே போடலாம் என்ற ஆலோசனையை சொன்னார். அப்போ ராஜ்குமாருடைய பெயர் என்ன தெரியுமா? சிங்காநல்லூர் புட்சசாமையா முத்துராஜ் என்பதாக இருந்தது. அந்த பெயரை ராஜ்குமார் என்று பேடன் கண்ணப்பா திரைப்படத்துடைய படப்பிடிப்பின் போது தான் மாற்றினார். அந்த படம் முதல்ல கன்னடத்தில் தான் வெளியாச்சு. கன்னடத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றவுடன் தமிழில் அதை மொழிமாற்றம் செய்து வெளியிட்டார் AV மையப்பி செட்டியார். தமிழில் வேடன் கண்ணப்பா என்ற பெயரில் அந்த படம் வந்தது. அதற்கு பின்னாலே அந்த படம் தெலுங்கிலும் தயாராயிற்று. தெலுங்கில் அந்த படத்தினுடைய பெயர் காளகஸ்தி மகாத்மி. கன்னட பட உலகின் சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் கன்னட மொழி தவிர வேறு மொழியில் நடித்த ஒரே திரைப்படமாக அந்த படம் அமைந்தது என்று கூட சொல்லலாம். முதல் படத்திலேருந்து கன்னடத்தில் தான் தொடர்ந்து அவருக்கு வெற்றிகள் கிடைத்து கொண்டிருந்தது. அதன் காரணமாக தான் கன்னடத்தில் தொடர்ந்து படங்களில் அவர் நடித்தாரே தவிர தமிழில் வாய்ப்புகள் கொடுக்கப்படாதாலோ இல்லை கிடைக்காததாலோ கன்னட படங்களுக்கு அவர் போகவில்லை. MGR அவர்களுடைய சமூக படங்களில் முதல் வெற்றி பெற்ற படம் தாய் சொல்ல தட்டாதேன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சமூக படங்களான தாய்க்கு பின் தாரம், திருடாதே படங்கள் வெற்றி பெறலையான்னு செல்வா கேட்டிருக்காங்க. திருடாதே திரைப்படத்துக்கு முன்னாலேயே நல்லவன் வாழ்வான், தாய்க்கு பின் தாரம் போன்ற சமூக படங்களில் MGR நடித்திருந்தாலும் தொடர்ந்து சமூக படங்களை நடிப்பதற்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அதே மாதிரி தொடர்ந்து அவரை வைத்து சமூக படங்கள் எடுக்க எந்த தயாரிப்பாளரும் இப்போது தயாராகவும் இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அந்த தாய் சொல்லை தட்டாதே வந்தது. தாய் சொல்லை தட்டாதனுடைய மாபெரும் வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து சமூக படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எம்ஜிஆருக்கும் கிடைத்தது. இப்படிப்பட்ட பாத்திரங்களை நடித்தால் நம்மை நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையும் எம்ஜிஆருக்கு பிறந்தது. அதன் காரணமாக தான் அப்படிப்பட்ட படங்களிலே அவர் தன்னுடைய நடிப்பை தொடர்ந்தார். ஆக்டர் அருண் பாண்டியனுடைய மகளான கீர்த்தி பாண்டியன் இப்போ ஏதாவது படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்களான்னு வடபழண்டியிலிருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. அருண் பாண்டியனுடைய மகளான கீர்த்தி பாண்டியன் கொஞ்சம் பேசினால் என்ன என்ற திரைப்படத்திலும், கண்ணகி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இதில் கண்ணகி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கி ரொம்ப நாள் ஆகிறது, ஆனாலும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையவில்லை. சார், இந்த புகைப்படத்தை பற்றி சொல்ல முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. இந்த புகைப்படத்தில் முதலில் இருப்பவர் தயாரிப்பாளர் சின்னண்ணாமலை, அவருக்கு பக்கத்தில் இருப்பவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், எம் எஸ் விஸ்வநாதனுக்கு பக்கத்தில் இருப்பவர் பிரபல பட தயாரிப்பாளரும் ஸ்டூடியோ அதிபருமான ஏஎல் சீனிவாசன். ஏஎல் சீனிவாசனுக்கு பக்கத்தில் இருக்கிற நடிகரை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். சந்திரபாபு அறியாத தமிழ் ரசிகர்கள் யார் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க? மணிரத்னம் சாருடைய முதல் படமான பல்லவி அணு பல்லவியில் கமல்ஹாசனை நடிக்க அணுகினதாகவும் அவர் அதை மறுத்துட்டார்னு சொல்கிறாங்களே, அது உண்மையானு சென்னையிலேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. மணிரத்னத்துடைய முதல் படமான பல்லவி அணு பல்லவி படத்தில் நடிப்பதற்கு கமல்ஹாசனை மணிரத்னம் கேட்கவும் இல்லை, அவர் மறுக்கவும் இல்லை என்பதுதான் உண்மை. இயக்குனர் ஸ்ரீதருடைய டைரக்ஷனில் வெளியான ஓமஞ்சு திரைப்படம் வெற்றி படமான தோரணமலையிலிருந்து சின்பகராமன் கேட்டிருக்காங்க. ஸ்ரீதருடைய இயக்கத்திலே உருவான ஓமஞ்சு திரைப்படம் வெற்றி படமாக அமையல. அந்த படம் வெற்றி படமாக அமைந்திருந்தால் தொடர்ந்து பல திரைப்படங்களிலே கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கவிதாவுக்கு கிடைச்சிருக்குமே. கவிதாவுடைய திரைவாழ்க்கையிலே அவருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் ஓமஞ்சு திரைப்படத்தினுடைய தோல்வி தான். எம்ஜிஆருக்கு சிறுநீரகம் கொடுத்த லீலாவதி எம்ஜிஆருக்கு என்ன உறவு, அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு மதுரையிலிருந்து சொர்ணமுத்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருக்கு கிட்னி கொடுத்த லீலாவதி எம்ஜிஆருடைய சகோதரரான எம்ஜி சக்கரபானுடைய மகள். இப்போ அவங்க உயிரோடு இல்லை. 1984 ஆண்டிலே எம்ஜிஆருக்கு கிட்னி கொடுத்த லீலாவதி 2021 ஆண்டிலே நம்மை விட்டு பிரிந்து விட்டார். சார், நீங்கள் தயாரித்த மண்வாசனை திரைப்படம் உண்மை கதையை அடிப்படையாக கொண்டதான்னு காஞ்சிபுரத்திலிருந்து அப்துல் கேட்டிருக்காங்க. மண்வாசனை திரைப்படத்தினுடைய டைட்டில் இது ஒரு உண்மை கதை என்று போடப்பட்டிருந்தாலும் முழுக்க முழுக்க உண்மை கதையினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் என்று மண்வாசனையை சொல்ல முடியாது. அந்த படத்திலே பல உண்மையான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன என்பது உண்மை. சார், தீவிர சிவாஜி கணேசன் ரசிகனான உங்களுக்கு அவர்கிட்ட பிடிக்காத குணம் ஏதாவது இருக்கான்னு மலேசியாவிலிருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. நடிகர் சிவாஜி கணேசனை பொறுத்த வரைக்கும் அவர் உற்சாகமான மூடில் இருந்தார்னா கொஞ்சம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார், அது மட்டும்தான் எனக்கு பிடிக்காத விஷயம். ஆனால் அவர் அப்படி கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் யாரை பார்த்து அந்த கெட்ட வார்த்தைகளை அவர் சொல்கிறாரோ அவங்களெல்லாம் ஆத்திரப்படவும் மாட்டாங்க, அவர் மேலே கோவப்படவும் மாட்டாங்க. ஏன்னா சிவாஜி சொல்கின்ற விதம் அப்படி இருக்கும். வி கே ராமசாமி எத்தனை திரைப்படங்கள் தயாரிச்சிருக்காங்க, அதில் எத்தனை திரைப்படங்கள் வெற்றி படங்கள்னு சவுதி அரேபியாவிலேருந்து ஷாஜஹான் கேட்டிருக்காங்க. மக்களை பெற்ற மகராசி தான் வி கே ராமசாமி தயாரித்த முதல் திரைப்படம். தன்னுடைய நண்பரான ஏ பி நாகராஜனுடன் இணைந்து அந்த படத்தை தயாரித்தார். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மக்களை பெற்ற மகராசி தவிர நல்ல இடத்து சம்பந்தம், வடிவு கொலைகாப்பு ஆகிய படங்களும் எடுத்தாங்க. இதில் நல்ல இடத்து சம்பந்தம், மக்களை பெற்ற மகராசி ஆகிய இரண்டுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன. இந்த மூன்று படத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே சிறு சிறு மன வேறுபாடுகள் ஏற்பட்டதனால் பிரிந்து தனித்தனியாக படம் எடுக்க தொடங்கினார்கள். ஏ பி நாகராஜனிடமிருந்து பிரிந்து வந்ததற்கு பின்னாலே செல்வம், கண்மலர், ருத்ரதாண்டவம் போன்ற படங்களை வி கே ராமசாமி தயாரித்தார். இதில் ருத்ரதாண்டவம் திரைப்படம் நல்ல வெற்றி படமாக அமைந்தது. சார், பெரியார் படத்துக்கு இசையமைக்க மறுத்த இசைஞானி இளையராஜா தேவர் மகன் படத்துக்கு மட்டும் இசையமைச்சது நியாயமான சென்னையிலிருந்து அருண் கேட்டிருக்காங்க. இளையராஜா பெரியார் படத்துக்கு இசையமைக்க மறுத்ததையும் தேவர் மகன் படத்துக்கு இசையமைத்ததையும் எப்படி ஒரே தராசு தட்டில் வச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இளையராஜாவை பொறுத்தவரைக்கும் அவர் தீவிரமான கடவுள் பக்தர். தந்தை பெரியாரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் கடவுள் மறுப்பாளர். அதன் காரணமாக தான் பெரியார் திரைப்படத்துக்கு இசையமைக்க மாட்டேன் என்று மறுத்தார் இளையராஜா. தேவர்மான் படத்தை பொறுத்தவரைக்கும் இளையராஜாவுக்கு பிடிக்காத கருத்துக்களோ அல்லது அவருக்கு எதிரான கருத்துக்களோ அந்த படத்தில் இல்லை. அதன் காரணமாக தான் அந்த படத்துக்கு இசையமைக்க அவர் எந்த மறுப்பும் சொல்லாமல் அந்த படத்துக்கு இசையமைத்தார். சார், கிரிக்கெட்ல உள்ளவங்க சினிமாவில் நடிக்கிறதும் அரசியல்வாதிகள் சினிமாவில் நடிக்கிறதும் இப்போ வாடிக்கை ஆயிடுச்சு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு தஞ்சாவூர்லேருந்து பாசிபாலன் கேட்டிருக்காங்க. மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள்னா ஒன்று சினிமா, இன்னொன்று கிரிக்கெட். அதனால் சினிமா நடிகர்கள் கிரிக்கெட் மீது ஆர்வம் காட்டுறதுலையும் கிரிக்கெட் வீரர்கள் சினிமா மேலே ஆர்வம் காட்டுறதுலையும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். தன்னுடைய உடல்நலத்தை பேணுவதிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இருந்தார் என்பது நாடறிந்த விஷயம். தன்னுடைய உடலை பேணி பாதுகாத்தது மட்டும் இல்லாமல் சக நடிகர்களுக்கும் அதுபோன்ற அறிவுரைகளை அடிக்கடி வழங்கியவர் தான் எம்ஜிஆர். ஒரு டாக்டர் இருக்கார், அவர் உடம்பு சரியில்லைன்னா வேறு ஒரு டாக்டரை அனுப்பி சிகிச்சை பார்க்க சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டுற இன்ஜினியர் இருக்கார், அவர் இன்றைக்கி போக முடியலன்னு அவருக்கு பதிலாக வேறு ஒரு இன்ஜினியர் அனுப்பலாம். ஆனால் நடிகரால் அப்படி பண்ண முடியுமா?
ஒரு திரைப்படத்தில் நீங்கள் நடிச்சிட்டிங்கன்னா அந்த படத்தை நீங்கள் தான் நடித்து முடித்தாங்க. அதனால் உங்களுடைய உடம்பை பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு அடிக்கடி என்னிடம் எம்பிஆர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று தன்னுடைய வாழ்க்கை சரித்திர நூலிலே பதிவு செய்திருக்கிறார் வி கே ராமசாமி. வி கே ராமசாமிக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்து எம்ஜிஆரை சந்தித்த எல்லா நடிகரிடமுமே இது போன்ற அறிவுரைகளை அவர் வழங்கியிருக்கிறார் என்பது தான் உண்மை. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.